அண்மை செய்தி, தமிழக அரசின் போக்குவரத்து துறையில் பணியாற்றிய 1279 பணியாளர்களுக்கு ஓய்வூதிய நிலுவைத் தொகை வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்கீடு செய்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. டிசம்பர் 2022 முதல் மார்ச் மாதம் 2023 வரை ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பணிக்கொடை வருங்கால வைப்பு நிதித்தொகை வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற 1279 பணியாளர்களுக்கு ஓய்வூதிய நிலுவைத் தொகை வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கு 372 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக அரசின் போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு 372 ரூபாய் ஒதுக்கீடு செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசின் போக்குவரத்து துறையில் பணியாற்றிய 1279 பணியாளர்களுக்கு ஓய்வூதிய நிலுவைத் தொகை வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு தரப்பில் நிதி ஒதுக்கீடு செய்து இதற்கான அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. டிசம்பர் 2022 முதல் மார்ச் மாதம் 2023 வரை ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான பணிக்கொடை வருங்கால வைப்பு நிதித்தொகை வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற 1279 பணியாளர்களுக்கு ஓய்வூதிய நிலுவைத் தொகை வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசின் போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு 372 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக. வில்லேஜ் நியூ சரோனா ஸ்டோர்ஸ், டி நகர் மற்றும் பாடி.